நாங்கள் போகிறார். தென்னைக்கும் தென் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற் கண் வணக்கம். பிரம்மன் ஒரு குழந்தையை உருவாக்கி கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்தார் மன்மதன். இக்குழந்தைக்கு பேரழகை தருகிறேன் என்றார். தேவையில்லை என்றார் பிரம்மா. லட்சுமி வந்து பெரும் செல்வத்தை தருகிறேன் என்றார். தேவையில்லை என்றார் பிரம்மா. சரஸ்வதி வந்து கல்வி செல்வம் தருகிறேன் என்றார். தேவையில்லை என்றார் பிரம்மா. இவ்வளவும் இல்லாமல் பிறகு எதற்காக இந்த குழந்தையை உருவாக்குகிறீர்கள் என்று கேட்டபோது, பேரழகும் இல்லாமல் பெரும் செல்வமும் இல்லாமல் பெரிய கல்வி செல்வமும் இல்லாமல் ஒருவனால் உலக புகழ் பெற முடியும் என்பதை காட்டுவதற்காகவே இந்த குழந்தையை உருவாக்குகிறீர்கள். சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக ஜூலை 15 பிறந்த காமராஜர். காமராஜர் அவதரித்த திருநாளையே கல்வி வளர்ச்சி திருநாளாக கொண்டாடுகிறோம். காமராஜர் காட்சிக்கு எளியவர், கருத்துக்கு இனியவர், என் கடன் பணி செய்திருக்கிறப்பதே என்ற நோக்கினை தனது கொள்கையாக கொண்டவர். உயர்ந்த உருவம் மட்டுமின்றி உயர்ந்த உள்ளமும் உடையவர். நீண்ட கால்கள் மட்டுமின்றி மற்றவர் நலனுக்காய் நீளும் கரங்களையும் உடையவர். ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்தை அறவே அகற்றி அனைத்து மக்களின் மாணவர்களையும் படிக்க செய்து முன்னேற வழிவகுத்த அறிவை தந்த ஆளுவர் நம் காமராஜர். கல்வி கற்று வந்த கர்ம வீரர், தமிழக வளர்ச்சிக்கு வித்திட்ட தன்னலமில்லா தலைவர், பட்டம் வாங்காமல் உலகை பகுத்தறிந்த பட்டதாரி. கல்வியின் அருமை பெருமைகளை அறிந்திருந்த காமராஜர் இலவச கட்டாய கல்வி, மத்திய உணவுடன் கூடிய கல்வி, இலவச சீருடை வழங்கி சமத்துவ கல்வி என பல திட்டங்களை கொண்டு வந்து எதிர்கால சந்ததியினருக்கு தரமான கல்வி தேவை என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்பே தனது தொலைநோக்கு சிந்தனையால் அறிந்து செயலாற்றிய சிந்தனை சிற்பினார் நமது காமராஜர். அதனால்தான் இன்றைய தலைமுறையினர்கள் பலரும் பொறியியல் வல்லுநராகவும் மருத்துவ நிபுணர்களாகவும் சட்ட மேதைகளாகவும் கோளூற்றி வருகிறார்கள். நாடே அவரது திருக்கோயில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரஸே அவரது உயிர் மூச்சு, காந்தியடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கை முறை. இரு பிரதமர்களை உருவாக்கிய அரசியல் சாணக்கியன் காமராஜர். காமராஜரால் கிங் மேக்கர் பட்டம் பெருமை பெற்று வெளிநாடுகளுக்கு பயணம் செய்த காமராஜர் கதர் சட்டை, கதர் வேஷ்டி, கதர் துண்டுகளுடன் காட்சியளித்து வெளிநாட்டினரையே வியப்பிலாழ்த்திய விண்ணை மனிதர். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கூடியவர் என்பதை நன்கு உணர்ந்து அவரது காலத்தில் காலத்தால் அழியாத பல அணைக்கட்டுகளை கட்டி விவசாயத்தையும் செழிப்படைய செய்தார். 1954 முதல் 1963 வரை இவர் தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றிய 9 ஆண்டுகளோ தமிழகத்தின் பொற்காலம் என்றே சொல்லலாம். நம்ம காமராஜர் படிக்காத மேதைதான் நம்ம தலைவர், கல்வி கண் பிறந்த கர்ம வீரர். மூத்த தலைவருக்கு ஆட்சி பணியை ஒப்படைக்கவும் இளைய தலைவருக்கு ஆட்சி பணியை ஒப்படைக்கவும் என்னும் நாலு போக்கு நற்திட்டத்தை கொண்டு வந்தார். கடவுள் மக்கள் மனிதராய் பிறந்து கடவுளாய் வாழ்ந்து காட்டியவர் தான் நம் காமராஜர். வாழ்ந்தாலும் படைத்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு நம் காமராஜர். அரசியல் நாகரிகத்தின் ஆண்டவனே, பல அறைகளை கட்டி மாண்டவனே, இவர் ஆண்டபோது இல்லை தலைக்கணம், மாண்டபோது இல்லை மடிக்கணம், அரசியலில் அவர் ஒரு இலக்கணம். பொன்னை நாடார், பொருளை நாடார், பொறுமையை நாடியவர். நாற்காலியை அழைத்து பிடிப்பவர்களுக்கிடையே கிடைக்கின்ற பதவியை உடலில் தள்ளியோ பட்ட தலைவனே, உமது பெருமைகளை பேசாத மக்கள் இல்லை. ஆம், நீயே தலைப்பு, கல்விக்கு நீயே பொறுப்பு. கல்வி தந்த ஐயா எங்கள் காமராஜர் ஐயா, நீங்கள் கல்வி தந்த ஐயா எங்கள் காமராஜர் ஐயா. மீண்டும் பிறந்து வா எம் பெருந்தலைவா என்ற தாரக மந்திரத்தை முன்னிறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி.